எல்லாருக்கும் வணக்கம் செக்ஷுவல் ஹெல்த் ஈக்குவாலிட்டி இது பற்றி பேசுகிறது ரொம்ப அவசியம் நினைக்கிறேன் ஏன்னா செக்ஸ்னால் வந்து ஆண் பெண் அவ்வளோதான் பொது சமூகத்துக்குள்ளே பேசுகிறதா இருக்குது மற்ற எல்லாமே மற்ற ஓரியன்டேஷன்ஸ் செக்ஷுவல் ஓரியன்டேஷன்ஸ் ஒரு செக்ஷுவல் ஃப்ளூயிடிட்டி நம்ம அதை என்ன எப்படி சொன்னாலும் சரி அவங்களுக்கான உரிமைகளை அவங்களுக்கான தேவைகளை அங்கீகரிக்கிறது வந்து எல்லாருக்குமா சட்டம் இருக்குது இல்லை வருது வரலைன்றதை தாண்டி ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ் நம்ம எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதுன்னு நினைக்கிறேன் ஒருத்தருடைய செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸ் செக்ஷுவல் ஓரியன்டேஷனை நாம் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்போ நிறைய பேர் பேசுகிறோம் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு சேம் செக்ஸ் அட்ராக்ஷன் இருக்குது அல்லது அவங்க வந்து இப் தேர் ஓரியன்டட் தட் வே ஒரு ஹோமோசெக்ஷுவல் ஒரு லெஸ்பியன் அந்த எல்ஜிபிடிக்யூ உடைய அந்த அதை பற்றின எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாதவங்க நிறைய இருக்கும் ஒரு ஒரு உரையாடல் நிகழ்த்தணும் அவங்கள புரிஞ்சுக்கிறதும் அவங்கள ஏற்றுக்கிறதும் ரொம்ப முக்கியமானது அவங்கள வந்து நம்ம திருத்தணும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அந்த வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்காங்க இல்லை அவங்கள திருத்தணும் அவங்க வந்து தவறான வழியில் போகிறோம் இப்படியான புரிதலற்ற நிறைய பேசுகிறத நம்ம கேட்குறோம் ஸோ அது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நாம் தொடர்ந்து உரையாடுறதன் மூலமாக தான் மாறும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இயல்பாகவே ஒரு செக்ஷுவல் ஹெல்த் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் பேசணுன்னா அவ்வளவு ஒரு தயக்கம் இருக்குது ஒரு ஹெசிடேஷன் இருக்குது இன்றைக்கி வந்து அதிகமான ஹாஸ்பிட்டல்ஸ் லேட்டஸ்ட் லாஸ்ட் 10-15 இயர்ஸில் வந்தது என்னென்னா எங்ககிட்ட அதாவது குழந்த பிறக்க வைக்கிறது தான் வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைலு நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே வந்து மாறி இருக்கிறதால அது பெருசாக வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்போது இது எல்லாருக்கும் ஒரு 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 கைடன்ஸ் தேவைப்படுது அப்போ ஆனால் அதை நம்ம பேசுகிறதுக்கு தயங்குறோம் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இதை வந்து எங்கே போய் பேசலாம் என்ன பேசலாம் நமக்கு உடம்புல வேறு என்ன பிரச்சனை இருந்தாலும் டாக்டர்ஸோடு வந்து போய் பேசுகிறோம் இந்த விஷயங்களை பேசுகிறதுக்கு தயங்குறோம் செக்ஷுவலாக ஒரு இஷ்யூ இருக்குது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதை அட்ரஸ் பண்ணணும்னா நாமளே அட்ரஸ் பண்ண மாட்டோம் அது பேசுகிறதுல வந்து ஒன்றும் தப்பில்லை அப்படின்றது நம்ம எல்லாரும் வந்து உணரணும் அப்படின்றது என்னுடைய ஒரு தாட் அது வந்து இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் இந்த ஒரு நாளை வச்சு ஒரு டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல விஷயம் அண்டு நான் வந்து எனக்கு when we had our first child after the first child எங்களுக்கு ரெண்டாவது ஒரு குழந்தை வேணும்னு ட்ரை பண்ணப்போ நானும் என் ஒய்ஃபும் அவங்கள மீட் பண்ணி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் அவங்களோட கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு தான் we went forward for the second child ஸோ இது எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அதுபோல் தொடர்ந்து எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் we need to talk தேங்க்யூ